ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி அரையிறுதி ஆட்டத்தில் எந்த அணியை எதிர்கொள்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சு வந்துட்டு இருந்தது சமயத்தில் தற்போது அதற்கான விடையும் கிடைச்சிருச்சு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல ஆஸ்திரேலிய அணி இருந்தாங்க, இரண்டாவது இடத்துல இந்திய அணி, மூன்றாவது இடத்துல இங்கிலாந்தும், நான்காவது இடத்துல நியூசிலாந்து அணியும் இருந்தாங்க. இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய அணியும் நான்காவது இடத்துல இருக்கும் அணியும் அரையிறுதியில மோத வேண்டும். அதே போல இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு அணிகளும் மோத வேண்டும். அதன்படி இந்திய அணி இங்கிலாந்து தான் எதிர்கொள்வாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஆனா இன்று நடந்த லீக் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியதன் மூலமா ஆஸ்திரேலிய அணி புள்ளிப்பட்டியல இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இந்த இந்திய அணி தன்னுடைய கடைசி லீக் போட்டியில இலங்கை அணியை வீழ்த்தியதன் மூலமா இந்திய அணிக்கு தற்போது முதலிடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதன் காரணத்தினால இந்திய அணி நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நியூசிலாந்து அணிய 9 நடக்கக்கூடிய முதல் அரையிறுதி போட்டியில மான்செஸ்டர் மைதானத்துல எதிர்கொள்றாங்க. இதுவரைக்கும் இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி எதிர்கொள்ளாத ஒரே அணினா அது வந்து நியூசிலாந்து அணி தான். ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு அணிகளும் விளையாட இருந்த போட்டி மழையின் காரணத்தினால கைவிடப்பட்டுருச்சு. தற்போது ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்துல இருக்கிற காரணத்தினால அவங்களும் இங்கிலாந்து அணியும் தான் இரண்டாவது அரையிறுதி போட்டியில மோத போறாங்க. இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில மட்டும் தோல்வியை தெளிவிருந்த காரணத்தினால அரையிறுதி போட்டி ரொம்பவே கடினமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தற்போது ஆஸ்திரேலிய அணி கடைசி லீக் போட்டியில தோல்வி சந்தித்ததன் காரணத்தினால தற்போது இந்திய அணி முதலிடத்துக்கு முன்னேறி நியூசிலாந்து அணி அரையிறுதி போட்டியில எதிர்கொள்றாங்க. கடைசியா நடந்த லீக் போட்டியில பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க அணி முதல்ல பேட்டிங் செய்து 50 முடிவுக்கு 326 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இதுல அந்த அணியில அதிகபட்சமா அந்த அணியின் கேப்டன் 100 ரன்களும் வேண்டர் டசன் 95 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. அதன்பு களமிறங்கின ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா, அந்த அணியில ஓபனிங் பேட்ஸ்மேனான வார்னர் 122 ரன்களும், விக்கெட் கீப்பரான அலெக்ஸ் கேரி 85 ரன்களும் எடுத்து சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு ஒரு மரண பயத்தை காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி கட்டத்தில் அவங்க ஆட்டம் இழந்த காரணத்தினால சவுத் ஆப்பிரிக்க அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இதன் காரணத்தினால்தான் தற்போது ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்திலும் இந்திய அணி முதல் இடத்திலும் இருக்காங்க. இந்த போட்டியில 100 ரன்கள் அடிச்ச ஃபேஃப் டூ பிளஸிஸ் ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.